அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல். தெளிவின் வழி என்பது உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கும் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கும் துணை புரிகிற சேனல். இதில் சொல்லப்படுற பிரபஞ்ச விதிகளுக்கு நீங்கள் ஒரு செயல் வடிவம் கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை காண்பீர்கள் என்பது என்னுடைய பூர்ணமான நம்பிக்கை. அதன்படி இந்த வார தலைப்பு தலை விதி ஓர் ஆழமான புரிதல் என்பதாகும். உயரிய பரிமாணத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் இந்த தலை விதியை பற்றியும் தலை எழுத்தை பற்றியும் என்ன ஞானத்தை அருளுகிறார்கள், அதன் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம், நம் வாழ்க்கையில் எவ்வாறு மாறுதலை செய்து கொள்ளலாம் என்பதை இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக அந்த தெய்வங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சமூகத்தில் நாம் பரவலாக இந்த தலை விதியை பற்றியும் தலை எழுத்தை பற்றியும் நம்பக்கூடிய நம்பிக்கைகள் பிரபஞ்சத்தின் உண்மையோடு ஒத்துப்போகவில்லைன்னு சொல்கிறாங்க. அநேக நம்பிக்கைகள் அவை பயம் சார்ந்தவையாகவும் எதிர்மறை சக்தி கொண்டவையாகவும் இருக்கின்றனன்னு சொல்கிறாங்க. மூன்று விதமான எதிர்மறை நம்பிக்கைகளினுடைய அடிப்படையில் அவை பின்னப்பட்டுள்ளன, அவை உருவாக்கப்பட்டுள்ளனன்னு சொல்கிறாங்க. நான் பாவி, ஐ எம் எ சின்னர் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும், ரெண்டாவதா ஐ எம் நாட் ஒர்தி, நான் தகுதி இல்லாதவன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையையும், மூன்றாவதாக ஐ எம் எ விக்டிம், நான் ஒரு பரிதாபத்துக்குரியவன் அப்படின்ற இந்த மூன்று எதிர்மறையான நம்பிக்கைகளின் அடிப்படையில் தான் வந்து அநேக நம்பிக்கைகள் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றனன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த நம்பிக்கைகள் என்ன செய்யும் அப்படின்னா, நம்பர் ஒன், உங்களுடைய முழுமையை உணர்ந்து கொள்ள அது உதவாது. நான் பாவின்னு நம்புகிற நம்பிக்கை உங்கள் முழுமையை உணர அது வழிவகை செய்யாது. உங்களுடைய பிறப்பின் நோக்கத்தை தடை செய்யும் இயல்புடையவைன்னு சொல்கிறாங்க. ஒரு பொலிவான மனிதராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த பொலிவை தராது. ஒரு களை எழுந்த மனிதராகத்தான் அது உங்களை உருவாக்கும். அப்போது பிரபஞ்சத்தினுடைய அந்த விதிகளை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ளும்போது, தலை விதியை பற்றியும் தலை எழுத்தை பற்றியும் ஒரு 10 விஷயங்களை நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கும் போது, இந்த பயம் சார்ந்த நம்பிக்கைகளை நீங்கள் வந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது வெளியேற்றி விடலாம்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த 10 விஷயங்கள் என்னன்றதை ஆழமாக அவங்க விளக்குறாங்க. அதில் முதல் 3 விஷயங்கள், தலை விதி யாரால் இயற்றப்பட்டது, எப்போது இயற்றப்பட்டது, எவ்வாறு இயற்றப்பட்டது அப்படின்ற அந்த 3 விஷயங்களை பாகம் 1 பார்த்துட்டோம். இந்த பார்ட் 2 அடுத்த 3 விஷயங்களை பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்பர் 4, இப்போது நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை யாரால் தீர்மானிக்கப்பட்டது, நான் இந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று யார் விரும்பினார்கள், யார் முடிவெடுத்தார்கள் அப்படின்ற கேள்வியும், நம்பர் 5, இந்த தலை விதி தலை எழுத்து என்பது நம் தலையில் எழுதப்பட்டிருக்கின்றதா, நம் கைரேகையில் இருக்கிறது போல் நம்ம நெத்தியில் வந்து எழுதி வச்சுருக்காங்களா, அப்படி தானே நம்ம நம்புகிறோம். அந்த தலை எழுத்து எங்குள்ளதுன்ற அந்த உண்மை. அடுத்ததா, நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்கும்போது ஏன் இது எனக்கு நிகழ்கின்றது, ஏன் இப்படி எனக்கு நடக்க வேண்டும் அப்படின்ற கேள்விக்கு நீங்கள் விடை காண வேண்டுமென்றால் அந்த விதியின் ஒரு 3 அம்சங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த விதியின் 3 அம்சங்கள் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது நம்பர் 4, இப்போது நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை யார் தீர்மானித்தது. பொதுவாக என்ன நம்ம நினைப்போம், யார் தீர்மானித்ததுன்னா பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் இப்போ நான் வாழ்கிறேன், இப்போ நான் என்ன பூர்வ புண்ணியம் பண்ணுறனோ அதை வந்து என்னுடைய அடுத்த வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் அப்படின்னு. அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயரிய பரிமாணத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் உண்மை போல் அது தோற்றமளிக்கும் ஒரு மாயைன்னு சொல்கிறாங்க. ஏன் அனைத்து நம்பிக்கைகளும் இந்த பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் நம்ம நம்பிட்டுருக்கோம், அது எப்படி பொய்யாகும்னு கேட்டால், நீங்கள் நேரத்திற்கு உட்பட்டவர்கள், நேரம் என்ற பரிணாமத்திற்குள்ளிருந்து பார்க்கப்படும் போது அது ஒரு நிஜம் போல தோற்றத்தை அளிக்கும், நிஜம் போல ஒரு அனுபவத்தை கொடுக்கும், ஆனால் அது பிரபஞ்சத்து நிஜமாகாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நேரம் என்பது ஒரு பரிணாமம் மட்டும்தான் சொல்கிறாங்க. இதை நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக அப்புறம் விளக்குறேன். இப்போது நான் வாழும் வாழ்க்கையை யார் தீர்மானித்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கு நான் ஃபஸ்ட் பார்ட்லேயே விளக்குன மாதிரி, கடவுள் அனைத்து விதிகளையும் படைத்தார். அனைத்து விதிகளையும் எப்போது படைத்தார்னா, தன்னை தான் என்று உணர்ந்த அந்த ஓர் கணம், பிரபஞ்சத்தின் ஒரே நேரம்னா அதுக்கு ஒரு கணம் மட்டும்தான், இப்போதுன்ற ஒரு கணம் மட்டுமே. நீங்கள் சொல்லும் அந்த நேற்று, இன்று, நாளை, போன ஜென்மம், இந்த ஜென்மம், அடுத்த ஜென்மம்ன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓர் கணத்தின் வெவ்வேறு கோணங்கள் தான். அப்போது அந்த ஓர் கணத்திலேயே அனைத்தையும் படைத்தார். அனைத்து படைப்புகளும், அனைத்து ஆன்மாக்களும், அனைத்து தலைவிதிகளையும் படைத்தார். எப்படி தலைவிதிகளை எந்த அளவுக்கு படைத்தார் கேட்டிங்கன்னா, எல்லையற்றதாக படைத்தார். நீங்கள் ஒன்றை கற்பனை பண்ணிங்கன்னா அது ஏற்கனவே பிரபஞ்சத்தில் நிஜமாக உள்ளது அப்படின்ற அளவுக்கு, நீங்கள் கற்பனை செய்த முடியாத அளவுக்கு. ஏன்னா கடவுள் என்றால் எல்லையற்றதுன்றது பொருள். கடவுளுக்கு 3 விளக்கம்தான். அதனுடைய அடிப்படை விளக்கம் என்னென்னா, காட் இஸ் கான்ஷியஸ்னஸ், அதாவது தன்னை தான் என்று உணர்ந்த ஒன்று,
தன்னுணர்வுன்றது அதனுடைய அடிப்படை. அதனுடைய உச்சபட்ச விளக்கம் என்னன்னு சொன்னால், கடவுள் அனைத்துமானது, எல்லையற்றது, இன்ஃபினிட், காட் இஸ் இன்ஃபினிட் அப்படின்னா. அதனுடைய இயல்பு என்ன அப்படின்னா, அன்பு. அன்புனா சாதாரண அன்பு இல்லை, நிபந்தனையற்ற அன்பு, அன்பின் உச்சம் அது. அப்போது கடவுள் என்றால் தன்னுணர்வு, எல்லையற்றது மற்றும் நிபந்தனையற்ற அன்புன்னு பேர். அப்போது தன்னுடைய தான் வந்து ஒரு எல்லையற்றதுன்றது எப்படி உணர்ந்தார்னா, எல்லையற்ற படைப்புகளின் மூலமாக. அப்போ உங்களுடைய விதியும் என்னுடைய விதியும், படைக்கப்பட்ட எல்லா விதியையும் கடவுள் தான் என்று உணர்ந்த அந்த கணத்திலேயே படைச்சிட்டார்னு அர்த்தம். படைத்தாலும் கடவுள் இந்தந்த ஆன்மாக்கள் இந்தந்த பிறவியை எடுக்க வேண்டும் என்று நிர்பந்தம் செய்யவில்லைன்னு சொல்கிறாங்க, கட்டாயப்படுத்தவில்லைன்னு சொல்கிறாங்க. காரணம், அது கடவுளின் இயல்பு அல்லன்னு சொல்கிறாங்க. கடவுள் என்றால் நிபந்தனையற்ற அன்பு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, எந்த விதமான நிபந்தனையும், ஒரே ஒரு கடுகளவு கூட அதனிடம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. படைக்கப்பட்டது அப்படின்னா, ஒரு கல்யாண மண்டபத்துக்கு நீங்கள் போகிறீங்க, எல்லா விதமான சாப்பாடு இருக்குது, எல்லா விதமான ஸ்வீட் இருக்குது, எல்லா விதமான கார ஐட்டம் இருக்குது, வெஜ்ஜில் எல்லா விதமான வெஜ் இருக்குது, நீங்கள் என்ன கேட்கின்றீர்களோ அது இருக்குது, நீங்கள் கேட்காத அத்தனையும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்களை யார் கல்யாணத்துக்கு அழைக்கிறாரோ அவர் வந்து நீ இதை இப்போ சாப்பிடு, இது அப்போ சாப்பிடுன்னு சொல்லி நிர்பந்தம் செய்வதில்லை. நான் வாழ்கிற இந்த வாழ்க்கை பூர்வ ஜென்ம புண்ணிய பாவத்தின் அடிப்படையில் தான் நிகழ்ந்தது அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், முதல் முதல்ல நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பீங்களே, அது எந்த அடிப்படையில் நிகழ்ந்தது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா. அப்போது கடவுள் வந்து நீ இப்போ முதல்ல போ அப்படின்னு சொல்லி நிர்பந்தம் பண்ணார், அப்போ அதிலிருந்து நான் பூர்வ புண்ணியத்திலிருந்து நான் பிறந்து கொண்டேன் அப்படின்னா, நீங்கள் படுற கஷ்டம் எல்லாத்தையுமே கடவுள் காரணம் நடத்தும். கடவுள் நிபந்தனையுடன் கூடிய அன்புள்ளவர்னு அப்படி ஆகிடும். ஏன் கடவுளே என்னை படைத்த, ஏன் நிர்பந்தப்படுத்தி என்னை இவ்வாறு பூமிக்கு அனுப்பிச்சேன்னு கேட்டிங்கன்னா, கடவுளெல்லாம் பதில் கிடையாது. அப்படி கோவப்பட்டார்னா அவர் கடவுளே கிடையாது. அப்போது புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னால், கடவுள் ஒருபோதும் எந்த ஆத்மாவிடம் தன்னுடைய நிர்பந்தத்தை திணிப்பதில்லை, அது எல்லையற்றதாக இருக்குது. அதுகிட்ட ஒரு நிர்பந்தத்தை திணித்து தன்னை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்றோ, பிறரிடம் தன்னுடைய ஆசையை வந்து பூர்த்தி செய்து அதன் மூலமாக அனுபவத்தை பெற வேண்டும் என்ற தகுதி அது அது அவசியம் கிடையாது. அதுக்கு உங்களுடைய விதியை தேர்ந்தெடுத்தது உங்களுடைய ஆன்மா அப்படின்னு அந்த தெய்வங்கள் சொல்கிறாங்க. இது உங்களுடைய ஆன்மானா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு உடல் மனமாக உங்களுடைய அலைவரிசை இருக்குது. இந்த அலைவரிசையை உயர்த்தும் போது அது என்ன ஆகுதுன்னா, ஆன்மா அப்படின்னு ஆகுது. அந்த ஆன்மாவின் அலைவரிசையிலிருந்து பார்க்கப்படும் போது இந்த வாழ்க்கையை நீங்கள் தான் தேர்ந்தெடுத்தீர்கள். இப்போ நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும், என்ன ஏன் இறைவா என்னை இப்படி படைச்ச, எனக்கு இந்த வாழ்க்கை வாழ பிடிக்கவில்லை, எனக்கு ஏன் சோதனைக்கு மேலே சோதனை, நான் ஏன் இவருக்கு மகனாக மகளாக பிறக்கணும், எனக்கு ஏன் இப்படி ஒரு மகன் மகள் பிறக்க வேண்டும் அப்படின்னு சில பேருக்கு ஏக்கம் இருக்கலாம். நான் ஒரு பணக்காரர் ஒரு மகளாக மகனாக பிறந்திருக்கலாமே, நான் ஏன் ஒரு செல்வந்திற்கு மகனாக பிறக்கல, எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழ்றதுக்கு ஏன் எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை அப்படின்ற மாதிரியான கேள்விகள். ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதிலும் குறிப்பாக ஒருத்தர் வந்து என்னை கேட்டார் கவுன்சிலிங்கில், சார் எனக்கும் திரைப்பட நடிகர் விஜய்க்கும் ஒரு சில நாட்கள் தான் சார் வித்தியாசம், அவர் இப்போது ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார், நான் ஏன் விஜயாக பிறக்கவில்லை, நான் ஏன் வந்து ஒரு எஸ் ஏ சந்திரசேகருடைய மகனாக பிறக்கவில்லை அப்படின்னு கேட்டார். என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் நம்புகிறீங்க அப்படின்னு கேட்டேன். சரி விஜய் அப்படி ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு கேட்கும்போது அவர் சொன்ன பதில், அவர் வந்து பூர்வ ஜென்மத்தில் நிறைய புண்ணியங்கள் செய்திருப்பார், அதனால் அவர் அப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டார். சரி இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன், நீங்கள் ஏன் விஜயாக மாறவில்லை, இல்லைனா விஜய் போன்று நீங்கள் இருக்கவில்லை, அதுக்கு என்ன காரணம்னீங்கன்னா, பூர்வ புண்ணியம் நான் செய்யவில்லை அந்தளவுக்கு அப்படின்றது காரணமா அப்படின்னு கேட்கும்போது, அது மட்டுமல்ல நான் பூர்வ ஜென்மத்தில் நான் பாவம் செய்ததால் இந்த இதை அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ இதை தான் உண்மையு நீங்கள் நம்பினீங்கன்னா, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் அவருக்கு சொல்ல தெரியல. நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் பாவம் செய்தவர் அப்படின்னா நீங்கள் பாவின்னு நம்புறீங்க அப்படிதானேன்னு கேட்டால் ஆம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது தான் பாவி அப்படின்ற ஒரு நம்பிக்கை தன்னையும் அறியாமல் அவர் நம்பிக்கொண்டிருக்கின்றார் அப்படின்னு அர்த்தம். இதுதான் சொன்னேன், மூன்று விதமான நம்பிக்கைகளின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படின்னு. அப்போது அவர் நீங்கள் ஏன் விஜயாக பிறக்கவில்லைன்றதுக்கு நான் விளக்குறேன் தெளிவாக. அதற்கு முன்பாக, கடவுள் அனைத்தையும் படைத்தாலும் அது எந்த விதியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற உரிமையையும் அதனுடைய சுதந்திரத்தையும் அது ஆன்மாவை சார்ந்தது. நீங்கள் ஒரு விதியை வந்து உங்களுடைய உயரிய தளத்தில் நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கின்றீர்கள். அந்த விதியை அனுபவிக்கும் மனமாகவும் நீங்கள் உங்களுக்குள் ஒரு பிரிவை ஏற்படுத்தி, இப்போ நீங்கள் மனமாக வாழ்ந்துட்டுருக்கீங்க இல்லையா, ஒரு விதியை உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டாலும் அந்த விதிக்குள் இருக்கக்கூடிய பல்லாயிரம் இணை நிஜங்கள், பல்லாயிரம் இணை நிஜங்களில் எந்த இணை நிஜத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற உரிமையை
உங்களுடைய ஆன்மா உங்களுக்கு கொடுத்துருக்கு, இதுதான் நிஜம். இப்போது நான் வணக்கம்னு நான் சொல்கிறேன், நான் போன வீடியோவில் சொல்ல மாதிரி நான் வணக்கம் அப்படின்னு சொல்கிறத ஒரு நிஜத்தில் நான் சொல்லிகிட்ருக்கேன். வணக்கம்னு சொல்லாமல் இதே ஸ்பீச்சை நான் வந்து வேறொரு இணைய நிஜத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கேன், அதுக்கு ஒரு சாத்தியம் உண்டு. நான் இன்றைக்கி வீடியோ ரெக்கார்ட் பண்ணாமல் நான் நாளைக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கலாம், அது ஒரு இணைய நிஜம். அப்படி நான் இப்போது தெளிவின் வழின்ற ஒரு யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணாமல் என் ஆன்மீக நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள் எனக்கு போதுமானவைன்னு சொல்லி ஒரு மனிதராக கூட வாழ்ந்துட்டுருக்கலாம் ஒரு இணைய நிஜத்தில். ஏன், நான் ஆன்மீகமே இல்லாத, கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதனாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நான் ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற மனிதனாகவும் இருக்கலாம், ஒரு தாழ்வான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேறொரு பகுதியாகவும் இருக்கலாம். இப்போ அத்தனையும் இணை நிஜங்களாக படைக்கப்பட்டிருக்கின்றன. அப்போது ஒரு விதியில் வந்து ஒரு வாழ்க்கை மட்டுமில்லை, பல்லாயிரக்கணக்கான, பல லட்சம் கணக்கான வாழ்க்கைகள் இருக்கின்றன. அதை தேர்ந்தெடுக்கிற உரிமை உங்கள் மனத்திற்கு உண்டு. அதை எதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா உங்களை அறியாமல் உங்களுடைய நம்பிக்கைகள் மூலமாக, உங்களுடைய நம்பிக்கையினுடைய அலைவரிசை என்னவோ அதற்கேற்ற நிஜத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். அப்படிங்கும்போது உங்களுக்கு நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற சுதந்திரத்தை உங்களுடைய ஆன்மா கொடுத்துருக்கின்றது. அதே சமயத்தில் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு இணை நிஜத்திலிருந்து இன்னொரு இணை நிஜம் மாறிக்கொள்ளும் வாய்ப்பையும் அது கொடுத்துருக்கின்றது. அப்படிங்கும்போது மாற்றம் ஏற்கனவே உங்களுக்குள் உள்ளதுன்றதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் பாவின்னு நினச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் பரிதாபத்துக்குரியவன், ஐ எம் எ விக்டிம் அப்படின்ற மென்டாலிட்டி கிடையாது. விக்டிம்னா என்னென்னா கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்தே ஆக வேண்டும்ன்ற நிர்பந்தம் நிர்ணயம் அப்படி கிடையாது. இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போது நான் ஏன் விஜயாக பிறக்கவில்லை என்ற கேள்விக்கு நான் வர்றேன். அதாவது அவர்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் தான் ஒரு உயிரின் ஒரு தளத்தில் விஜயகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள்ன்ற உண்மை புரிஞ்சுக்கங்கன்னு சொன்னேன். அது எப்படி சார் நான் விஜயம் வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் உடல் மனமாக இருக்கீங்க, உங்களுடைய அலைவரிசை உயரும்போது அது உயர் மனம் அப்படின்ற ஒரு கோணமாக மாறுகின்றது. எப்படி ஒரு கனவு கண்டுட்டுருக்கும்போது கனவின் கதாபாத்திரமாக நீங்கள் ஒரு ஊருக்கு நீங்கள் பைக் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி கனவு காண்றீங்க. விழித்து பார்க்கும்போது ஓ, பைக் ஓட்டின மனிதன் நான் தான் அப்படின்னு உணர்றீங்க இல்லையா. அந்த மாதிரி உங்களுடைய அலைவரிசை ஒரு உயர்த்தப்படும் போது அருளியல் தலத்திற்கு உயர்மனமாக உங்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அதற்கு மேல் உயரும்போது ஆன்மாவாக பார்க்குறீங்க. அந்த தலத்திற்கு மேல் உயரும்போது என்னென்னா, இந்த தனிநபர் ஆன்மாக்கள் ஒரு சிறு குழுவாக இணையும். அந்த ஓவர் சோல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஆத்ம குழுவாக நீங்கள் மாறுகின்றீர்கள். அதற்கும் மேல் சிறு ஆத்மக்குழுக்கள் ஒன்று சேரும் ஒரு பெரிய ஆத்மக்குழுவாக மாறுகின்றீர்கள். அப்படிங்கும்போது இந்த பூமிக்கு இப்போ எத்தனை பேர் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க, ஒரு 800 கோடி பேர் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பூமிக்குள் இருக்கும் ஆத்மக்குழுக்கள் எத்தனைன்னு சொன்னீங்கன்னா, வெறும் 3 ஒரு 4 லட்சம் ஆத்மக்குழுக்கள் மட்டும்தான். இந்த 3 அல்லது 4 லட்சம் ஆத்மக்குழுக்கள் தான் இங்கே 800 கோடி மக்களாக, தனிநபர் ஆத்மாக்களாக பிரிந்து கொண்டிருக்கின்றது. அப்படிங்கும்போது ஒரு ஒரு ஆத்மக்குழுவும் ஒரு 15,000 ஒரு 20,000 ஆத்மாக்களாக, தனிநபர் ஆத்மாக்களாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அப்படிங்கும்போது உங்களுக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் உள்ள தொடர்பு எங்கே வரும்னு சொன்னால், ஒரு ஆத்மக்குழுவிலிருந்து பிரிந்த அந்த தனிநபர் ஆத்மாவாக நீங்கள் அந்த ஆத்மக்குழுன்ற அந்த அலைவரிசைக்கு நீங்கள் உங்களை உயர்த்தும் போது நான் தான் விஜயன்றதை உணர்வீங்க. அப்படி அந்த ஆத்மக்குழு இல்லைன்னு சொன்னால், அந்த சிறு ஆத்மக்குழுகள் வந்து சேரும் அந்த பெரிய ஆத்மக்குழுவாக நீங்கள் அந்த கோணத்திலிருந்து பார்க்கும்போது யூ ஆர் தேட். அதனால் நான் விஜயாக வாழவில்லை, விஜய் போன்ற அனுபவத்தை நான் பெறவில்லைன்ற அந்த உண்மை அங்கே இருக்காது. நான் தான் விஜயாகவும் பிறந்தேன், நான் தான் குமாராகவும் பிறந்தேன், நான் தான் இத்தனை லட்சம் மனிதராக பிறந்தேன்ற அந்த பரிபூர்ணத்தில் நீங்கள் இருப்பீர்கள். அப்படிங்கிறதுனால நான் ஏதோ ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நான் உணரவில்லைன்ற அந்த எண்ணம் அங்கு வராது, அந்த தளத்தில் வராது. இது ஒன்று. இன்னொன்று, இல்லை இப்போ இந்த உடல் மனமாகவே நான் விஜயாக வாழ விரும்புகின்றேன், அவரை போல வாழ விரும்புகின்றேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நான் பாவி அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் தகுதி இல்லாதவன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் ஒரு பரிதாபத்துக்குரியவன் அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கீங்க. இப்போ இந்த அலைவரிசையோடு நீங்கள் விஜய் அப்படின்ற அந்த விதியை நீங்கள் கேட்கின்றீர்கள், அவரை போல வேறு ஒரு இணை நிஜத்தில் நான் வாழ வேண்டும் என்று கேட்கின்றீர்கள் என்றால், அது கடவுள் மறுக்கப் போவதில்லை. ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க, இப்போ விஜய் அப்படின்ற ஒரு இணை நிஜத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய விஜய், பீஸ்ட் படத்தில் நடிச்சுட்டு இருக்கக்கூடிய விஜய் அவருடைய இணை நிஜங்களில் ஒன்று. இன்னொரு படத்தில் அவர் ஏற்கனவே பீஸ்ட் படத்தில் நடிக்காமல் வேறொரு படத்தில் நடிச்சுட்டு இருக்கக்கூடிய விஜயாக இருக்கலாம். இன்னொரு இணை நிஜத்தில் பீஸ்ட் படத்தில் நடிச்சுட்டு இப்போது அரசியல் பிரவேசத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விஜயாக இருக்கலாம். ஏன்,
இன்னொரு இணைநிஜத்தில் அரசியலுக்கே வந்துவிட்ட ஒரு விஜயா கூட இருக்கலாம், இல்லை இன்னொரு இணைநிஜத்தில் முதல் மூன்று படங்கள் ஃப்ளாப் ஆனோடனே எனக்கு இதே போதும்னு சொல்லி தோல்வியில் துவண்டு அந்த துறையை விட்டு வெளியேறக்கூடிய விஜயாவும் இருக்கலாம். இன்னொன்று, முதல் படமே ஃப்ளாப் ஆனோடனே எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டவரும் இருக்கலாம். ஏன், இன்னும் ஒரு இணைநிஜத்தில் நான் கமல் போல் இல்லை, ரஜினி போல் இல்லை, நான் எப்படி ஜெயிக்க முடியும், எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னை நொந்த ஒரு விஜயம் இருக்கலாம். இப்போ நீங்கள் உங்களுடைய அலைவரிசையோடையே நீங்கள் அந்த விதிக்குள்ளே செல்கிறீங்கன்னா பீஸ்டில் நடிச்சக்கூடிய விஜயாக நீங்கள் மாற முடியாது. நீங்கள் எந்த விஜயம் மாறுவீங்கன்னு சொன்னால், நான் கமல்ஹாசன் போல் இல்லை, நான் ரஜினிகாந்த் போல் எனக்கு ஸ்டைல் வராது, என்னையெல்லாம் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்ற நம்பிக்கை இருக்கக்கூடிய இணைநிஜத்தில் தான் நீங்கள் பிரயாணம் செய்வீர்கள். காரணம், உங்களுடைய அகத்தின் அலைவரிசை என்னவோ அந்த அலைவரிசைக்கு உண்டான இணைநிஜத்தை மட்டுமே நீங்கள் காண முடியும். உங்களுடைய அலைவரிசையில் மாற்றம் நிகழும் போது, ஜஸ்ட் லைக் சேஞ்சிங் இந்த டிவி சேனல், டிவி சேனல் அலைவரிசை மாற்றுவதைப் போல உங்களுடைய வாழ்க்கை என்பது மாறும். உங்களுடைய நிஜம் என்பது ஒரு இணைநிஜத்திலிருந்து இன்னொரு இணைநிஜம் கடத்தப்படுவீர்கள். அப்படிங்கும்போது நீங்கள் விஜயாகவே பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அந்த விஜய் என்ன பண்ணுவார்னு சொன்னால், நீங்கள் விஜயா பிறந்துட்டீங்கன்னு சொன்னால் எனக்கு தகுதி இல்லை, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு நம்பக்கூடிய விஜயா மட்டும்தான் இருப்பீங்க. அந்த விஜய் என்ன பண்ணுவார்னா, இப்போ ரஜினி படத்துக்கு ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ போயிட்டு விசில் அடிச்சுட்டு தலைவர் சூப்பர்னு சொல்வார். இதெல்லாம் எதை குறிக்குதுன்னு சொன்னால், நீங்கள் உங்கள் முழுமையில் இல்லைன்னு குறிக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விஜயம் உண்டு, பீஸ்ட் படத்தில் பட்ட ஒரு நடித்த விஜயம் உண்டு அப்படிங்கும்போது உங்களுடைய இணைநிஜத்தில் உங்கள் உயர்வை நீங்கள் காணவில்லைன்னு அர்த்தம். அப்போது நீங்கள் உங்களுடைய முழுமையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த இணைநிஜத்தில், அதாவது தன்னை பற்றிய தாழ்வு மனப்பான்மை கொண்ட இணைநிஜத்தினுடைய விஜய் உங்களை பார்க்க வர்றாருன்னு வைங்க. அப்போ என்ன சொல்லுவார்னா, நீங்கள் ஒரு மேடை பேச்சாளராக இருக்கீங்க, புகழ்பெற்ற மேடை பேச்சாளராக, உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்குவார். சார், நான் உங்களோட பேச்செல்லாம் கேட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், நீங்கள் சினிமாவுக்கு வந்திருக்கலாமே சார் அப்படின்னு கேட்பார். அப்போ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, நீங்கள் உங்கள் பயப்பட வேண்டும்னு நான் ஏன் தொடர்ந்து சொல்கிறேன்னா, தெளிவின் வழியில் நீங்கள் உங்கள் பயப்பட்டால் மட்டுமே தான் நீங்கள் நீங்களாக இருக்க முடியும், உங்களுடைய முழுமையை நீங்கள் காண முடியும். ஒரு ஜீவ நதி ஓடுதுன்னு சொன்னால், நீங்கள் ஆற்றினுடைய நதி, நீங்கள் நீரை மட்டும் பார்க்காம அந்த நீருக்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய அந்த நீர்ச்சுனைகள், பல நூறு நீர்ச்சுனைகளை நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த நீர்ச்சுனைகளை நீங்கள் வந்து மடைமாத்திட்டீங்கன்னு சொன்னால் ஜீவநதி வறண்டு போயிடும். அப்படித்தான் உங்களுடைய அந்த நீர்ச்சுனைகள் தடம் மாற்றப்பட்டிருக்கின்றன. நீங்கள் அதை ஒழுங்குபடுத்தினீங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்கள் பயப்பட்டீங்கன்னா, உங்களுடைய உற்சாகம் என்னவோ, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னவோ, உங்களோட பேஷன் என்னவோ அதை நோக்கி நீங்கள் சென்றீர்கள் என்றால் உங்கள் ஜீவனதி பெருக்கெடுத்து ஓடும். அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, நான் யாராகவும் இருக்க தேவையில்லை, நான் நானாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி. காரணம், அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் விஜய் இருக்கும்போது அதற்கு எக்ஸ்ட்ரீமாக பீஸ்டில் நடிச்சிருக்கிற விஜய்க்கும் நிறைய மாறுபாடுகள் உண்டு. அப்படிங்கும்போது உங்கள் விதியில் உள்ள உச்சத்தை நீங்கள் காணும்போது, இதுவே எனக்கு போதுமானது, அதனால் தான் அந்த நான் விதியை தேர்ந்தெடுத்தேன்ற அந்த ஞான உபதேசம், அந்த ஞானம் அப்போ தான் உங்களுக்கு பிறக்கும். அப்போது நீங்கள் யாராக வேண்டுமென்று நான் இவராக இருக்கணும் அவராக இருக்கணுன்ற ஆசை தேவையில்லை, நீங்கள் நீங்களாக இருப்பது தான் வெற்றி. அப்போது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்கள், நான் வந்து என்னுடைய தெய்வங்கள்கிட்ட கேட்கும்போது இதை நான் எப்படி நான் விளக்குவது, எளிமையாக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், ஏன்னா நம்மளுடைய ஆன்மீகம் என்பது அனைத்து நம்பிக்கைகளும் இந்த பூர்வ ஜென்மம், இந்த ஜென்மம், அடுத்த ஜென்மம்ன்ற அந்த டைம் கான்செப்டில் மட்டுமே தான் இருக்குது. அதற்கு என்னுடைய வழிகாட்டுதல், இறை வழிகாட்டுதல்கிட்ட நான் கேட்கும்போது அவங்க ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. ஒரு கல்யாண மண்டபம் போகிறீங்க, மேலே வந்து சீரியல் பல்பு தொங்கிட்ருப்பாங்க இல்லைங்களா, பார்த்துருப்பீங்களா, அதில் லைட் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து அடுத்தது பல்ப் எரியும், அது ஆஃப் ஆனதுக்கப்புறம் அடுத்த பல்ப் எரியும், அது ஆஃப் ஆனதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த பல்ப் எரியும், அப்படி ஒரு சீக்வன்ஸ், டைம் சீக்வன்ஸ் வச்சுருப்பாங்க இல்லைங்களா. எல்லாத்தையும் இருட்டாக்கிட்டு அந்த வெளிச்சத்தை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த முதல் பல்பில் இருக்கக்கூடிய வெளிச்சம் இரண்டாவது பல்புக்கு விழுவதை போன்றவும், அடுத்த பல்புக்கு விழுவதை போன்றவும், அதற்கடுத்த பல்பை நோக்கி விழுவதை போன்றவும், அப்படியே மேலேருந்து தரையில் நோக்கி கீழே ஓடி வர்றதை போல் ஒரு காட்சி தோன்றும் இல்லைங்களா. ஆனால் பல்பில் இருக்கக்கூடிய வெளிச்சம், முதல் பல்பில் இருக்கக்கூடிய வெளிச்சம் இரண்டாவது பல்புக்கு வந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா, வரவில்லை. முதல் பல்பில் இருக்கக்கூடிய வெளிச்சம் மறைந்து அணைந்தது, அதன் பிறகு இரண்டாவது வெளிச்சம் மறைந்து அணைந்தது, அதன் பிறகு மூன்றாவது வெளிச்சம் பிரகாசித்தது, மறைந்து அணைந்தது அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இதில் இருக்கக்கூடிய டைம் சீக்வன்ஸை, ஒன்றின் பீல் ஒன்று அப்படின்ற டைம் சீக்வன்ஸை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால், அனைத்து லைட்டுகளும் எரிய ஆரம்பிக்கும். இப்படித்தான் உங்களுடைய கடந்த கால பிரதி,
நான் சொல்லியிருக்கிறேன் பேரல் ரியாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி. எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு சினிமா தியேட்டருக்கு போகிறீங்க, அண்ணாத்தே படம் பார்க்க போகிறீங்க, கிளைமேக்ஸ் எடுத்தோடனே போட மாட்டாங்க. முதல் ரீல் பார்க்கணும், ரெண்டாவது ரீல் பார்க்கணும், மூணாவது ரீல் பார்க்கணும், அப்போ கடைசி ரீலில் தான் கிளைமேக்ஸ் வரும் இல்லைங்களா. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், தியேட்டருக்கு வெளியில் இருந்துட்டு என்னோடய லேப்டாப்பில் நான் படம் பார்க்குறேன் அப்படிங்கும்போது ஈஸியாக நான் என்னோடய கிளைமேக்ஸ் சீனுக்கு நான் வந்து ஸ்க்ரால் பண்ணிக்க முடியும். அப்போது தியேட்டரில் படம் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸில் தான் படம் காமிக்கப்படும். ஆனால் லேப்டாப்பில் படம் பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் எப்போ வேணால் நீங்கள் ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். கிளைமேக்ஸ் பார்த்துட்டு ஃபஸ்ட் சீன் பார்க்கலாம், ஃபஸ்ட் சீன் பார்த்து செகண்ட் சீன் பார்க்கலாம். ஆனால் அனைத்து நிஜங்களும் அப்போதே இருக்கின்றன. எந்த நிஜத்துக்கு நீங்கள் டியூன் பண்ணுறீங்களோ அந்த நிஜம் உங்களுக்கு கண்களுக்கு தெரியும் அப்படின்றதுனால தான் நான் சொல்கிறேன். இந்த பூர்வ ஜென்ம பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் நீங்கள் இப்போது பிறக்கவில்லை. இந்த ஜென்மத்தில் எந்த அலைவரிசையில் இருக்கின்றீர்களோ அதற்கேற்ற கடந்த கால பிரதியுடனும் அதற்கேற்ற எதிர்கால பிரதியுடனும் நீங்கள் யூஆர் மேக்கிங் அன் எனர்ஜி கனெக்ஷன், ஒரு சக்தி மைய ஒரு தொடர்பை உருவாக்குகின்றீர்கள். நீங்கள் மாற்றக்கூடிய ஒரே சக்தி என்னன்னா கடந்த காலத்தினுடைய கடந்த காலத்தினுடைய பயனாக இதில் இல்லை. நீங்கள் இந்த பிறவியில் நீங்கள் செய்யும் மாற்றம் உங்கள் கடந்த கால பிரதியையும் எதிர்கால பிரதியையும் மாற்றுகின்றது என்றது தான் உச்சபட்ச நாலேஜ், காலத்தை கடந்த நாலேஜ். இது நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு நான் வந்து தெய்வங்கிட்ட கேட்கும்போது அந்த என்னுடைய இறை வழிகாட்டுதல் என்ன சொல்லுச்சுன்னா, நீ நேரத்திற்கு உட்பட்டவனாக இருக்கின்றாய், ஆனால் அந்த நேரம் பிரபஞ்சத்திற்கு உட்பட்டது. நீ அந்த நேரத்திற்கு ஆட்பட்டவனாக இருக்கின்றாய், ஆனால் அந்த நேரம் என்பது ஒருபோதும் பிரபஞ்சத்தை ஆட்படுத்தாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பிரபஞ்சத்தின் ஒரு பரிமாணம் நேரம், அந்த பரிமாணத்துக்குள்ளிருந்து பார்க்கும்போது அந்த நேரம் என்பது 1:00, 1:30, 2:00, 2:30, 3:00 அப்படின்னு ஒரு ஃபார்வர்ட் மோஷனில் போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றத்தை கொடுக்கும். ஆனால் நேரம் என்பது உயர் பரிமாணங்கள் செல்ல செல்ல அது வேறு மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போது நம்ம 4வது பரிமாணத்தில் இருக்கோம், 3 of spaces and 1 of time, லெங்க்த் பிரெத்து டெப்த்னு சொல்லுவாங்க. அப்புறம் 4வது பரிமாணமாக நேரம், இதைத்தான் வந்து நம்ம பொருளியல் வாழ்க்கையில் நம்ம அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். நம்மளோட உயர்மனம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, நான் சொல்லியிருந்தேன் நம்மளுடைய உயர்ந்த அலைவரிசையினுடைய அடுத்த தொகுப்பு, அது அருளியல் தளத்தில் இருக்கின்றது. அதுக்கு பார்த்தீங்கன்னா தூரம் சுருக்கப்பட்டிருக்கும், நேரம் விரிவாக்கப்பட்டிருக்கும்னு சொல்கிறாங்க. நேரம் விரிவாக்கப்பட்டிருக்கும்னா என்னென்னா மல்டி டைமென்ஷனல் டைம்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்ற எல்லா ஒரு ஃபிலிம் ரோல் மாதிரி, பதிவு செய்யப்பட்ட பதிவு மாதிரி பிரபஞ்சத்தில் ஏற்கனவே படைக்கப்பட்டு விட்டது. இதற்கு மேலும் ஒன்று புதிதாக படைக்கப்பட முடியாது, ஏனென்றால் அது ஏற்கனவே இன்ஃபினிட், எல்லையற்ற படைப்புகளாக படைக்கப்பட்டு விட்டது. அப்படிங்கும்போது படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்பிலும் எப்படி ஒரு ஃபிலிம் சுருளில் வந்து நீங்கள் உங்களுடைய ஆத்ம வெளிச்சத்தை அடிக்கும்போது ப்ரொஜெக்டர் லைட் வந்து படும்போது படைச்சுருளில் திரைப்படம் போல தெரிகின்றதோ, அது மாதிரி ஒரு ஹாலோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டிங்கிறாங்க. அந்த ஹாலோகிராம் எப்படி ஒர்க் ஆகும், ஹாலோகிராஃபிக் பிரின்சிபல்ஸ் நீங்கள் படித்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புலி வரும். அப்போது ஏற்கனவே எழுதப்பட்ட விதியில் உங்களுடைய வெளிச்சத்தை நீங்கள் அடிக்கும்போது அந்த நிஜம் தெரிகின்றது. அப்படிங்கும்போது உங்களுடைய கடந்த கால பிரதியை வேறு ஒரு ஆத்ம துளியானது இப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதுன்னு சொல்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான இணை நிஜத்தை நீங்கள் உங்களுடைய ஆத்மசக்தி அனுபவித்து கொண்டிருக்கின்றது. அப்போது நான் சொன்னேன்ல உயர்மனத்தினுடைய அந்த பார்வை எப்படி இருக்கும்னா மல்டி டைமென்ஷனல் டைம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்ன்றது ஈஸி, அதுக்கு வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணிக்க முடியும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்துக்க முடியும். தூரம் சுருக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னால் இங்கிருந்து ஒரு நட்சத்திரத்திலேருந்து இன்னொரு நட்சத்திரம் வந்து இந்த பிளிக் ஆஃப் செகண்டில் போக முடியும்னு சொல்கிறாங்க. அந்த அறிவியல் எப்படி அப்படின்றது வந்து நான் வந்து இறந்தவர் வந்து அடுத்த பிறவி எடுத்திருப்பாரான்னு பாகம் 2 நான் பேச போகிறேன், அதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி. ஏன்னா நம்ம பூமியில் அதிகபட்ச வேகம் அப்படின்றது வந்து ஒளியின் வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க, சில 1,00,000 கிலோமீட்டர் ஒரு செகண்டில் போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது வந்து நம்ம பொருளியல் விதிக்கு மட்டுமே தான் உண்மைன்னு சொல்கிறாங்க, அருளியல் தளத்தில் அது உண்மையாகாது. அதனுடைய மெக்கானிக்ஸ், அது எப்படி நிகழ்கின்றது, எப்படி வந்து ஒரு ஆன்மா என்பது வந்து ஒரு நட்சத்திரத்திலிருந்து பல மில்லியன் ஒளியாண்டுகளுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு பிளிங்க் ஆஃப் செகண்டில் அது போக முடியும் என்பதை அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள். அதை நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது இது வந்து இதுவே அந்த ஒரு பாயிண்ட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் போயிடுச்சு. இதற்கு மேலும் நான் வந்து நான் நீட்டிக்க விரும்பவில்லை. நான் இன்றைக்கி 3 பாயிண்ட் சொல்ல முடியல. அடுத்த 5வது பாயிண்ட் தலைவிதி எங்குள்ளது அப்படின்னு சொல்லியும், அதுக்கடுத்த பாயிண்ட் தலைவிதியில் இருக்கக்கூடிய 3 அம்சங்களை வந்து கம்பைன் பண்ணி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் யாராகவும் பிறக்க நான் பிறக்கவில்லை என்ற ஏக்கம் தேவையில்லை. நான் பணக்காரனாக பிறக்கவில்லையே, நான் ஏன் இப்படி நான் பிறந்தேன் அப்படின்ற கேள்விகளுக்கு இடமே இல்லை. உங்களுடைய நிஜத்தில் நீங்கள் உச்சத்தை நீங்கள் தொட்டீர்கள் என்றால் உங்களுடைய விதியை தவிர்த்து நீங்கள் வேறெந்த விதியும் நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். அந்தளவுக்கு அதில் புதையல் இருக்குது.
புதையலை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அது எதை தடை செய்து கொண்டிருக்கின்றதுன்னு சொன்னால், இந்த மூன்று நம்பிக்கைகள். இதை முதல்ல விடுதலை செய்யுங்கள். நீங்கள் பரிதாபத்துக்குரியவள் அல்ல, நீங்கள் படைப்பாளி, நீங்கள் பாவி அல்ல, நீங்கள் பிரபஞ்சத்தின் ஒரு அம்சம். அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்கள் உற்சாகமாக இருங்க, ஒரு தெய்வத்தின் அம்சம் அப்படின்னு இருங்க. உங்களுக்கு வெளிச்சம் தானாக உங்களுக்கு வந்து தெரியும், உங்களுடைய பாதையை நோக்கின்றதை சொல்லி நான் இந்த என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னு சொன்னால், டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் தாராளமாக எனக்கு மெசேஜ் பண்ணலாம். என்னுடைய வீடியோ, போன வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் கொஞ்சம் காலகட்டமாகிடுச்சு. பட் இன்னொரு 3-4 டேஸ்லேயே அடுத்த வீடியோ நான் போட ட்ரை பண்ணுறேன். என் தாயாருக்கு சற்று உடல்நிலை சரியில்லாதனால என்னால் போட முடியல. ஸோ அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க, சரியான சார் இவ்வளோ லேட் அப்படின்னு சொல்லி. ஸோ தட்ஸ் த ரீசன் ஃபார் டிலே. சரிங்களா, உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம்.